வணக்கம். இது 30 நிமிடங்களில் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் காயத்ரி. நான் பாலவில் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழகத்தில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஒமைக்ரான் பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதில் தொற்று பரவ அதிக வாய்ப்புள்ள இடங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிப்பது, அரசியல் சமுதாய நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஒமைக்ரான் தொற்று பரவி வரும் நிலையில் தொற்று பாதிப்புள்ள மாநிலங்களுக்கு மத்திய குழுவை அனுப்பி வைக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் உள்ளிட்ட அதிகாரிகள், கொரோனா தடுப்பு மற்றும் தடுப்பூசி சிறப்பு நிபுணர் குழுவினர் பங்கேற்றனர். இதில் பேசிய பிரதமர் மோடி, அனைத்து மாட்டத்திலும் விழிப்புணர்வுடன் மிக எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது, அதனை கையாள்வது குறித்து மாநில அரசின் முயற்சிகளுக்கு மத்திய அரசு மிகவும் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த அரசு என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தகுதி வாய்ந்த அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து பரிந்துரை செய்ய ஓய்வு பெற்ற நீதியரசர் என் ஆதிநாதனின் தலைமையின் கீழ் 6 அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 113 பிறந்த நாளை முன்னிட்டு ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனையை நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் குறைத்து முன் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி தமிழக சிறைகளில் வயது முதிர்ந்த சிறைவாசிகள், உடல்நலம் குன்றியோர் உள்ளிட்டோரின் நிலையை ஆராய்ந்து உரிய பரிந்துரை வழங்க ஏதுவாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. மஞ்சப்பையை அவமானமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்றும், சுற்றுச்சூழலை காப்பதற்கான அடையாளமே மஞ்சப்பை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டை தவிர்ப்பது தொடர்பாக மீண்டும் மஞ்சப்பை என்ற பெயரில் விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசாங்கம் மட்டும் நினைத்தால் இதனை செயல்படுத்த முடியாது, மக்களும் இணைய வேண்டும் என்று அரசு உறுதியாக நம்புகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும். மக்கள் நினைத்தால் மாற்றத்தை உடனடியாக செயல்படுத்த முடியும். அகத் தூய்மை வாய்மைக்கு, புற தூய்மை வாழ்வுக்கு என்ற வைர வரிகளை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு சுற்றுச்சூழலை காப்பதிலும் முன்னிலை வைக்க வேண்டும். இயற்கையை காப்போம், இயற்கையோடு இணைந்து இயந்து காப்போம். சென்னையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கத்தின் ஓர் அங்கமாக சென்னை கலைவாணர் அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை 7 முதல் மாலை 7 வரை நடைபெற்ற இந்த கண்காட்சியில் தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றுப் பொருட்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களின் விளக்கப்பட கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பாக்கமட்டை கொண்டு தயாரிக்கப்படும் தட்டு, டம்ளர் பொருட்கள் மற்றும் வாழை இலை, வாழைநார், பனவோலை, பருத்தி போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. 3 ரூபாய் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கில் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவானார். 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பெங்களூரு, சென்னை, கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளில் அவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் ராஜேந்திர பாலாஜி வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் பரவலால் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒத்திவைக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு அலகாபாத் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, உத்தராகண்ட், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை சந்திக்கும் மாநிலங்கள் தடுப்பூசி பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் நாட்டில் ஒமைக்ரான் பரவல் வேகமெடுத்து வருவதால் தேர்தலை 2 ஒத்திவைக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அலகாபாத் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அரசியல் கட்சிகள் பேரணிகள், பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதை தடுக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. நெல்லையில் சாஃப்டர் பள்ளியின் கழிவறை சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், தாளாளர் மற்றும் கட்டிட ஒப்பந்ததாரர் ஆகியோருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது.
கடந்த வெள்ளிக்கிழமை சாப்டர் மேல்நிலைப்பள்ளியின் கழிவறை சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். 5 மாணவர்கள் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக பள்ளியின் தாளாளர், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஒப்பந்ததாரர் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்திருந்தனர். தற்போது அவர்கள் மூவருக்கும் ஜாமீன் வழங்கி நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாரத்தில் 3 நாட்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் 20 பொருட்கள் அடங்கிய பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரிசி, குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், ரவை, கோதுமை ஆகிய பொருட்கள் தலா 1 கிலோ வழங்கப்படுகின்றன. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆகியவை 1/2 கிலோவும், நெய் 100 கிராம், முந்திரி, திராட்சை தலா 50 கிராமும் வழங்கப்படுகிறது. துணிப்பையில் வழங்கப்படும் இந்த 20 பொருட்கள் தொகுப்புடன் கரும்பும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஷின்ஜியாங்கில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். ஷின்ஜியாங்கின் உய்குர் பகுதியில் வாழ்ந்து வரும் சிறுபான்மையினருக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து வருவதாகவும், அங்கு கொத்தடிமை முறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் சீனா மீது அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் வெள்ளை மாளிகை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், ஷின்ஜியாங்கில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உய்குர் கொத்தடிமை முறைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானா நீதிமன்ற வளாகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். லூதியானாவில் கீழமை நீதிமன்றத்தில் உள்ள கழிவறையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் 1 உயிரிழந்தார், 20 பேர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவத்திற்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், நவ்ஜோத் சிங் சித்து உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைக்க காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் இத்தாக்குதல் சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக மத்திய பிரதேசத்தில் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 மாதங்களுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கொரோனா தொற்று மெல்ல அதிகரித்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று அங்கு கண்டறியப்படாத நிலையிலும் இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கை பிறப்பித்து முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேவைப்பட்டால் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒமிக்ரான் பாதிப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கொரோனா தடுப்பு குழுவினருடன் 10 மணிக்கு காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான கட்டுப்பாடுகள் தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. கோவிஷீல்டு தடுப்பூசி 3 மாதங்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு வழங்கும் என்ற லான்செட் ஆய்வு முடிவு தவறானது என்று இந்திய மருத்துவ வல்லுநர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். கோவிஷீல்டு தடுப்பூசி நோய் தடுப்பிற்கு தேவையான ஆற்றலையும் டீசல்களையும் வழங்கி வருவதாக உலக அளவில் நிரூபணம் ஆகியிருப்பதாக இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் மருத்துவர் ஜெயலால் தெரிவித்துள்ளார். தடுப்பூசியால் பெறப்படும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் 3 மாதத்தில் மறைந்துவிடாது என்றும் அவை நீண்ட காலம் நீடிக்கும் என்பது சர்வதேச ஆய்வில் உறுதியாகியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு ஆய்வுரையின் கருத்தை வைத்து கண்மூடித்தனமான முடிவிற்கு வந்துவிட முடியாது என்றும் ஜெயலால் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே கட்டாய மதமாற்ற தடைச்சட்ட மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. கர்நாடகாவில் கட்டாய மதமாற்ற தடைச்சட்ட மசோதா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் டி கே சிவகுமார் சட்ட நகலை கிழித்து வீசினார். இந்நிலையில் மசோதா மீது சட்டப்பேரவையில் நேற்று விவாதம் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்திய ராணுவத்தில் தகவல் பகிர்வுக்கு புதிய மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அசிக்மா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய செயலியை முப்படை தளபதிகள் குழுவின் தலைவரான MM நரவனே அறிமுகம் செய்து வைத்தார். இந்த செயலி முழுவதுமாக உள்நாட்டில் தயார் செய்யப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ள இச்செயலியில் பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தினர் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவான் என்ற மொபைல் செயலியை இதுவரை பயன்படுத்தி வந்தனர். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு வாங்கப்பட்ட நிலத்தில் 26 கோடி ரூபாய்க்கு மோசடி நடைபெற்றதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமர் கோவில் கட்டுவதற்காக அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு நிலங்கள் வாங்கப்பட்டதாகவும், இதில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் ரூபாய் 26 கோடிக்கு அறக்கட்டளையிடம் விற்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த நில ஒப்பந்தங்களுக்கு RSS அமைப்பின் உயர் பதவியில் உள்ள நபர் ஒருவரும் அயோத்தியின் மேயரும் தான் சாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முறைகேட்டை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி கேட்டுக் கொண்டார்.
இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சே குடும்பத்தினருடன் திருப்பதி வந்தார். இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சே இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இலங்கையில் இருந்து நேரடியாக சிறப்பு விமானத்தில் ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்தார். விமான நிலையத்தில் மகிந்த ராஜபக்சேவை ஆந்திர துணை முதலமைச்சர் நாராயணசாமி வரவேற்றார். பின்னர் குச்சிப்புடி நாட்டியத்துடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து கார் மூலம் திருமலைக்கு சென்ற அவர் இரவு முழுவதும் அங்கு தங்கினார். தொடர்ந்து காலை குடும்பத்துடன் அவர் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். ராஜபக்சேயின் வருகையால் திருமலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அதிவேக அவ்யாஸ் ஆளில்லா விமானம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அவ்யாஸ் விமானம் முதன்முறையாக ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் சோதனை செய்யப்பட்டது. தாழ்வான நிலையிலிருந்து ஏவப்படும் இந்த விமானம் உயரே பறந்து பல கிலோமீட்டர் தொலைவில் பறக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும். இரண்டு சிறிய வகை டர்போ என்ஜின் பொருத்தப்பட்டுள்ள இந்த விமானம் நெடுந்தூர இலக்குகளை அதிவேகத்தில் சென்று தாக்கும் வல்லமை பொருந்தியது. கரூரில் சீருடையில் இருக்கும் பள்ளி மாணவனை சிறுவர்கள் சிலர் தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஜவஹர் பஜார் பகுதியில் 30-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சென்று கொண்டிருந்த போது அதில் ஒரு மாணவனை சிறுவர்கள் சிலர் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனை அந்த வழியாக சென்ற நபர் செல்போனில் பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இளம் வயதில் சிறுவர்கள் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் செயல்படும் ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் செயல்படும் ஆயுர்வேத சிகிச்சை மையம் தங்களது சட்ட ரீதியான செயல்களில் போலீசார் தலையிடக்கூடாது என உத்தரவிடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி சுப்பிரமணியம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதி காவல்துறையின் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் உத்தரவிடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று கூறினார். மாநிலம் முழுவதும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி மையங்களின் செயல்பாடுகளை சந்தேகத்தை ஏற்படுத்தினால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் லாட்டரி அதிபர் மார்டின் உள்ளிட்டோரின் 19.59 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநில லாட்டரி விற்பனையில் வந்த வருவாயை சட்டவிரோதமாக முதலீடு செய்தது தொடர்பாக மார்டின் உள்ளிட்ட சிலரது வீடுகளில் கடந்த 2019 வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அமலாக்க இயக்குநரகமும் சோதனை நடத்தியது. இந்த வழக்கில் ஏற்கனவே 258 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 277 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உயிரிழப்பு குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஷிபின் என்ற இளைஞருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டும் சிறையில் இருந்து வெளியே அனுப்ப தாமதமானதால் பாஜகவினர் சிறைச்சாலை முன்பு திரண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் முன்பு சிறைப்பகுதியைச் சேர்ந்த ஷிபினை அவதூறு வழக்கில் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நாகர்கோவில் கிளை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நேற்று அவருக்கு நாகர்கோவில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ஆனால் கிளை சிறையிலிருந்து விடுவிக்க தாமதமான காரணத்தினால் ஷிவினை உடனடியாக விடுவிக்க கோரி நாகர்கோவில் கிளை சிறை முன்பாக பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ், நாகர்கோவில் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி தலைமையில் திரண்டனர். தொடர்ந்து ஷிவின் உடனடியாக விடுவிக்கப்பட்டார். தகடூர் புத்தகப் பேரவை சார்பில் தருமபுரியில் 4 நாட்களுக்கு நடைபெறும் புத்தக திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். இந்த புத்தக கண்காட்சியில் 100-க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் எண்ணற்ற புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் படிப்பதற்கு தனி இடம் ஒன்றை கூடிய விரைவில் அமைத்து தருவதற்கு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக கூறினார். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் 29ஆம் ஆண்டின் இந்திய நாட்டிய விழா தொடங்கியுள்ளது. அமைச்சர்கள் தாமு அன்பரசன், மதிவேந்தன் ஆகியோர் இந்த விழாவை குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். ஜனவரி 23ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நாட்டிய திருவிழாவில் பரதம், குச்சிப்புடி, கதக்களி உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களும் கரகம், காவடி, ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கலைஞர்கள் மேடையை அலங்கரிக்கவும் உள்ளனர். முதல் நாளான நேற்று பரதநாட்டியம் நடைபெற்றது. ஃபைசர் நிறுவன கரோனா மாத்திரையை தொடர்ந்து மெர்க் நிறுவனத்தின் மாத்திரைக்கும் அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. ஃபைசர் நிறுவனத்தின் கரோனா மாத்திரையை 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதேபோன்று மெர்க் நிறுவனத்தின் கரோனா மாத்திரைக்கும் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கரோனா அறிகுறி தோன்றிய 5 நாட்களுக்குள் வழங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த மாத்திரையானது இறப்புகளை 30% குறைத்திருப்பது தெரியவந்துள்ளது. ஃபைசர் மாத்திரையை ஒப்பிடும்போது மெர்க் நிறுவனத்தின் மாத்திரையின் செயல்திறன் மிகவும் குறைவுதான் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 4 பேர் படுகாயமடைந்தனர். டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பேடன் பகுதியில் எக்ஸான் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு எதிர்பாராத விதமாக நேற்று தீ பற்றியது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததை அடுத்து உடனடியாக காற்றின் தரம் குறைந்த அளவில் பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை அடித்து அனைத்து திசைகளிலும் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் பல்வேறு நன்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.